ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்திஸ் ரங்கோலி சேனல். நம்ம எல்லாருக்கும் கோலத்துக்கு கலர் அடிக்கணுங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் நான் நீன்னு கலர் அடிக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. பிக்னஸ்க்காகவும் நம்ம வீட்டு குட்டீஸ்க்காகவும் இன்றைக்கி நான் எப்படி கலர் அடிக்கணுங்கிறத பற்றி குட்டி குட்டி டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் இப்போ பார்க்கலாம். நம்ம கலர் பண்ணுற ஏரியாவை சுற்றி ஒரு பார்டர் போடணும். இது மாதிரி செய்கிறப்ப பிசிறு இல்லாமல் ஈஸியாக கலர் பண்ணலாம். நீங்கள் போட்ட அந்த வெள்ளை கோடு மேலே கலர் எதுவும் படாமல் இருக்கும். அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம டிசைனுக்குள்ள கலர் அடிக்கிறப்ப நீட்டாக லைன் லைனாக ஃபில் பண்ணணும். இது நமக்கு கலர் பொடியை மிச்சம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம டைமையும் மிச்சம் பண்ணி கொடுக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கோலத்தில் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் சேப்பும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம கோலத்தை மங்களகரமாக காமிக்கிறதே இந்த மஞ்சளும் பச்சையும் தான். இது ரெண்டும் இல்லைன்னா கோலத்தில் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி நமக்கே தோணும். இந்த கோலத்தில் அந்த ரெண்டு கலர்ஸும் இல்லை. இப்போ பார்க்குறப்ப இந்த கோலம் ரொம்ப டல்லாக தெரியுது. இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மஞ்சள் கலரும் பச்சை கலரும் இருக்கிறனால கோலம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இது சின்ன கோலம் தான், பெரிய கோலம் போடும் போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் சூஸ் பண்ணும்போது பிரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம கோலம் பார்க்க பளிச்சுன்னு தெரியும். இதில் பாருங்கள், ரெண்டுமே க்ரீன் கலர் தான். ஒன்று பிரைட்டாகவும் ஒன்று டல்லாகவும் இருக்குது. நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலர்ஸில் கோலம் போடும்போது தான் நம்ம கோலமும் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். நம்மளோட கடைசி டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிய கோலமாக போடுறப்ப டபுள் ஷேட் வர மாதிரி கலர் பண்ணால் அது நம்ம கோலத்துக்கே ஒரு தனி அழகை தரும். ஒரு பாதிக்கு டார்க் கலர், இன்னொரு பாதிக்கு லைட் கலர் இப்படி கொடுக்குறப்ப கோலத்துக்கு இது இன்னும் கூடுதல் அழகை சேர்க்கும். இந்த கோலத்தில் நான் டபுள் ஷேட் தான் கொடுத்துருக்கேன். என்னோட இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம ஆர்த்திஸ் ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சேனலில் நிறைய கோலம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், தவறாமல் பாருங்கள். நன்றி.